சார், உங்களை பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி தெரியுது. என் பேர் கோடீஸ்வரன்ல, விஷ்ணு. சார், உங்க வீட்டுல இவ்வளவு கார் இருக்கு, நீங்க நினைச்சா 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார்ல வரலாம். நீங்க ஏன் சார் என் ஆட்டோல ஏறீங்க? பிரதர், நான் ஆட்டோல ஏறலாம், தப்பு இல்ல. ஆனா என் மேலதான் ஆட்டோ ஏறக்கூடாது, டேஞ்சர் ஆயிடும். அம்மா, மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 120 ரூபா ஆச்சு சார். Take it. 500. 500. Balance நீயே வச்சுக்க. உள்ள ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான் பாஸ். ஐயோ, என்ன ஏமாத்த முடியாது சொல்லு. நீங்களா நான் சொல்ற நம்புங்கண்ணா, பாக்க ரொம்ப நல்லா அந்த மாதிரி தெரியுறீங்க. நான் அவரோட ஒரே பிள்ளைங்கண்ணா, அதுவும் தவறுந்து பெத்த புள்ள. அவரு சுத்தாத கோயில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல. ஏன் அவள வழுக்கா? இல்லைங்க, அவள பக்தி. இப்படியேனா 10 வருஷமா சுத்திட்டு இருந்தாருனா, அப்ப ஒரு ஞானி பார்த்து எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, டேய் மடையா, இப்படி நீ கோயிலையும் குளத்தையும் சுத்தி பிரயோஜனம் இல்லப்பா, ஒரே ஒரு நாள் ராத்திரி உன் பொண்டாட்டி ஒரு 2 வாட்டி சுத்துனாரு. எங்க அப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன பண்ணாரு? எங்க அம்மாவை அவர் சொன்னபடி சுத்தினாரு. அடுத்த 8வது மாசம் 8 அடி பாஞ்சு வந்தன்ல. எனக்கு பிள்ளையே கிடையாதுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எவனோ ஒருத்தன் என் பிள்ளைன்னு சொல்லி இங்க நாடகம் ஆடிட்டு இருக்கான். ஐயா, என் மூளைக்கு உனக்கு உதயமாகுது, சொல்லட்டுமா? சொல்லிய. அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ஜெயில போட்டான். அறிவிருக்காயா? அறிவிருக்காயா உனக்கு? யோ, எதுக்காயா அவனுக்கு அனாவசியம் பப்ளிசிட்டி? அவன் யாரு, அவனை யார் அனுப்பிச்சாங்க, எல்லாத்தையும் அவன் இந்த கிரகிச்சுக்கலாமங்க. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவனுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நல்லபடியா கவனிச்சீங்க, ஆனா அவனை ரூமை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஊர்ல இல்லைன்னா என் வீட்லயே குடிக்கிறதா? முதலாளி மனுஷங்க முதலாளி, இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில ஒரு கவுண்டர் வீட்டுல வேலை பார்த்தேன். அவன் என்னடா சதா என்ன அடிச்சுக்கிட்டு இருப்பான். சாப்பாடு நல்லா இருந்தா ஏண்டா சாப்பாடு நல்லா இருக்குன்னு அடிப்பான். சாப்பாடு நல்லா இல்லைன்னா ஏண்டா சாப்பாடு நல்லா இல்லைன்னு அடிப்பான். அவன் லொல்லு தங்க முடியாதான் உங்க வீட்டுல வந்து வேலையை சேர்ந்தேன். இங்க என்னடா ஒரே மர்மமா இருக்கு. எவனோ ஒரு பையன் வந்து நான் தான் உங்க மகன்னு சொன்னான். நீங்க என்னடா அவன் மகன் இல்லேன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவனை போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதானே? இந்த குழப்பத்தை தீக்குதான் முதலாளி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் குழப்பத்தை நான் தீத்து வைக்கிறேன். எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா முதலாளி. உங்களுக்கு நான் ரவுண்டு போடுறதா? தண்ணின்னு வந்த அப்புறம் தராதர கேதுரா, நாம எல்லாரும் சமண்டா. சரிடா, போடுறா, ஆடுறா. மரியாதை குறையுதே. நீ தான் சொன்ன தண்ணின்னு வந்தா தராதர இல்லைன்னு. குடிச்சிட்டு உண்மையை சொல்ற நாய. என்னடா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீல, எப்பாவது உண்மையை சொல்றியா? ஒரே ரவுண்ட்ல உண்மையை சொன்னா அது பேர் ரகசியம் இல்லீங்க. இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. உனக்கு ஒரு ரவுண்ட் எல்லாம் பத்தாது. இந்தா பாட்டிலோட குடி. டேய், 1 நிமிஷம் அடிச்சிட்டு உண்மை மட்டும் சொல்லல, மவனை பின்னிருவன். பின்னி குடி.
என்னடா அடிச்சிட்டியா? பாட்டா தெரியல, புள்ள அடிச்சாச்சு. என்னது நாக்க பாட்டுக்குள்ள விட்டானா? சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. வந்தவன் யாருடைய மகன்னா? மகன்? என்ன உங்க தலை இப்படி ஆகி போச்சு முதலாளி? டேய் நீ யாரா? தம்பி தம்பி டிஃபன் சாப்பிடுங்க. அண்ணா பட்லர்னா நீங்களா? என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்காங்கண்ணா. தம்பி எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீங்க எங்க முதலாளியோட ஒரே பையன். தப்பிச்சேன்டா சாமி. அது வந்து இந்த லண்டன்ல ஜாலியா ஃப்ரீயா பழகிட்டு இருந்தேன்னா இங்க ஜெயில் கேதி மாதிரி அடைச்சு போட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா ஒரு சுத்து சுத்திட்டு வந்துருவேன். தம்பி அங்கேதான் ஒரு சிக்கலே இருக்கு. நீங்க வெளியே போனா உங்க உயிருக்கு ஆபத்து. அதனாலதான் உங்க அப்பா அறையில வச்சு பூட்டி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல இருக்க உங்க அத்தை பொண்ணு அதை உங்களுக்கு கட்டி வச்சு சிங்கப்பூர்லயே உங்களை செட்டில் பண்ணிடலாம்னு உங்க அப்பா சிங்கப்பூர் போயிருக்காரு. அடப்பாவிகளா, இந்த வயசுல எனக்கு கல்யாணமா? என்ன 60 வயசுல கல்யாணம் நடக்கும்? உங்களுக்கு லைஃப் பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க. ஒரு 5-6 வருஷமா அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா அந்த சுகமே தனி. அதெல்லாம் இருக்கட்டும், கதை எப்படி இருக்கு? தாங்க முடியல தம்பி. தாங்க முடியல, அப்பதான் வர. அதே நடக்காது. ஐயோ அண்ணா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 4 மணிக்கு காலேஜ் ஃபிகர்ஸ் எல்லாம் வெளியே வருவாங்க, 5 மணிக்கு ஆபீஸ் பார்ட்டிங்க, 6 மணிக்கு தியேட்டர் கோஷ்டிங்க, 7 மணிக்கு கோயில் ஃபேமிலி கேர்ள்ஸ். கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா இதுல எதையாவது ஒண்ணு தம்பி தப்பா எடுத்துக்காதீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்ல வந்தேன். சரி தம்பி, போயிட்டு 8 மணிக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவேன். 1 மணி நேரம் லேட் ஆச்சுனா இந்தாங்க 500 ரூபா. 1 மணி நேரம் லேட் ஆச்சுனா இந்தாங்க 500 ரூபா. 1 மணி நேரம் லேட் ஆச்சுனா இந்தாங்க 500 ரூபா. நீங்க வரவே இல்லனா அப்ப வந்து நிறைய கொடுப்பாரு, வாங்கிக்கங்க. அப்ப வந்து என்ன கொடுப்பாரு? உதையில கொடுப்பாரு. உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேனா, டேய் ஜாக்கிரதை யாருங்க, அவனை வெளியே அனுப்பாதீங்கன்னு. இப்படி கோட்டை விட்டுட்டு கோழி மாதிரி முடிக்கிறீங்களே. இப்போ ஒன்னு கட்டுப்பள்ள முதலாளி, பையனுடைய போட்டோவை டிவிலையும் பேப்பர்லயும் போட்டு இவனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஏதாவது அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் தான் என் பிள்ளைய தெரிஞ்சா அவன் உயிரோட விட்டு வைப்பாங்களா? ஏண்டா நீ தான் அவனை கோட்டை விட்டு, அதனால நீ தான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு வரணும். சரிங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கு வேலையும் கிடையாது, சோறும் கிடையாது. ஐயா வேலை இல்லாட்டும் பரவாயில்லங்க, சோறு மட்டும் போட்டுருங்க. போடா. ஒரு வழியிலும் சின்னையாவ கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. பிடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். சார் இவரை பாத்தீங்களா சார்? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவில இருக்கிறவன பாத்தீங்களா? கொஞ்சம் சத்தமா கேளுங்க. இந்த போட்டோவில இருக்கிற பாத்தியா? என்னங்க வாய் மட்டும் அசைத்து சத்தத்தையே காரணம்? நீங்க என்ன ஊமையா? ஊமையா? ஏன் அடிக்கிறீங்க அவனை? இல்ல சார், வாயிலேயே கத்துற, காதுல ஈத்த ஊத்தி வச்சது மாதிரி என்ன போய் ஊமங்கிற சார்? நிறுத்துக்க, அவனுக்கு ஒரு காது சரியா கேட்காது. ஒரு காதுக்கு எப்படியா? ஆமா போட ராஸ்கல். சார் இந்த போட்டோவில இருக்கிற பையனை பாத்தீங்களா? அட நம்ம வண்டியில ஓசியா சவாரி செஞ்ச தம்பி. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கூட ஒரு பொண்ணை எல்லாம் தள்ளிட்டு போனா. பொண்ணா? எங்க இறக்கி விட்டீங்க? மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியில தாங்க இறக்கி விட்டேன். மேட்டுப்பாளையத்துக்கு போற வழியா சார்? என்னையும் உங்க லாரில ஏத்தி போய் அதே இடத்துல இறக்கி விட்டுறீங்களா? கண்டிப்பா இறக்கி விடுறேன், ஆனா கொஞ்சம் ஆடுகளை ஏத்த வேண்டியது இருக்கு, ஏத்திட்டு வந்து கூட்டி போறேன். சரிங்க. ஏய் முள்ளம்பட்டத்துல இல்லையா? எஸ் பாஸ். சீக்கிரம் இறங்கு. எஸ் பாஸ். ஏப்பா நீ இறக்கி விட்டடா, இதே இடமா? இதே இடத்துல தாங்க இறக்கி விட்டேன். டேய் இந்த இடத்தை குறிச்சு வச்சுக்க. எஸ் பாஸ். அம்மா எந்த பக்கம் போனாங்க? அதோ அந்த மலை பக்கமா தான் போனாங்க. இத நோட் பண்ணிக்க. எஸ் பாஸ். அப்ப நாங்க வர்றோம் சார். காசு அவங்கள்ட்ட காசு வாங்கியா? இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நாங்க கொடுக்கணும்? மூடோட போற, டிஸ்டர்ப் பண்ணாத. ஆத்த கிடக்குறது பெரிய கடல்ல கிடக்குற மாதிரியா இருக்கு. சே கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி நம்ம சின்னையாவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. டேய் கடல்ல முத்தெடுக்குது எனக்கு தெரியாதா? பேசாவா பின்னிலோ பின்னி திரும்ப. நம்ம சின்ன முதலாளி விஷ்ணு குடிச்சிட்டேன். என்னவளே அடி என்னவளே, என் இதயத்தை தொலைத்து விட்டே,
எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் புரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னப்பா இது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டா? டேய் யாரா யாரா நீ? விடுறா விடுறியா இல்லையா? மரியாதையா கேக்குறேன், எங்க வந்த, யார் நீ? அவன் என்னென்ன கேக்குறது? போன வாரத்துல துணி காய போட்டிருந்தமே அதை திருடிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? மாதிரி இல்ல மாதிரி, அவனேதான். போன வாரம் துணியை தூக்கிட்டு போனா இந்த வாரம் பொண்ணு தூக்க வந்திருக்காங்க. யோ என்ன இது, நீங்களே பேசுறீங்க, நீங்களே முடிவெடுத்துக்கறீங்க, என்ன வந்து பேச விடுங்கயா? வாய பாரு வாய. ஏன் வாய்க்கு என்ன? வாய்க்கு என்னவா? நல்ல எலி பொந்து மாதிரி இருக்கு, வந்து நுழைஞ்சுக்கறியா? நுழையறேன்டா, வாயிலே குத்துவேன், மரத்துல கட்டி வச்சிட்டு நாலு சாத்து சாத்துறேன். வாடா வாடா வாடா. டேய் மரியாதையா வந்துரு வந்துரு. ஏண்டா கோமிட்டு தலையா? உள்ளதே ஒண்ணும் இல்லையே, அதையும் தட்டிட்டு இருக்க. ஒரு கற்பனையில இருக்கேன் பாஸ். என்ன கற்பனைங்க? என்ன சார் முழிக்கிற? ஒண்ணுல பாஸ், அடிச்சடியில பசி தாங்க முடியல பாஸ். அந்த பரோட்டா கடையில ரெண்டு பரோட்டா வாங்கி கொடுங்க பாஸ். சரி வா. யோ யார் நீ? ஏந்திரே. ஹாய், நம்ம வைக்க வண்டி. ஆமா, என்ன சார் இதெல்லாம்? எல்லாம் ஒரு சேஞ்ச் தான். நல்லா இல்ல? நல்லா இருக்கு. ஆமா, எங்க கூத்தாடு போற? நமஸ்தே பட்டாணி சாப். நமஸ்தே நமஸ்தே. தேங்க்ஸ் பாஸ். பாஸ், நம்ம சின்னையாவை பத்தி இந்த பட்டாணி கிட்ட கேட்ட என்ன? பட்டாணி அது வேற கல்லையாவது சுமர்றா, எனக்கு தெரியாது. பட்டாணி, இந்த போட்டோல இருந்த தம்பி எங்கேயாவது பாத்தீங்களா? இவர நேத்து தாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தேன். கோயம்புத்தூர்லயா? யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறான்னு கேட்டேன். ரெண்டு கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். கூமுட்டையா? ஐயோ, உங்களை இல்ல பாஸ். என்ன சொன்னாரு? கரெக்டா சொல்லிருக்காரு சார். நான் இவரை கோயம்புத்தூர்ல புடிச்சுக்கறேன். இது கடையில உங்க கடையில தட்டுப்பட்டா நீங்க புடிச்சு வச்சுக்கோங்க. எங்க புடிச்சு வச்சுக்கிறது? எங்க புடிச்சு வச்சுக்கிறது? எங்க புடிக்கீங்களோ அங்கே வச்சுக்கோங்க. சரி, புள்ள அரிக்குது பாஸ். புள்ள அரிக்கல அப்ப புள்ளலியா உட்காரு.